முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தெரிஞ்ச குலதெய்வம் அப்படின்றது ஐந்தாம் இடமும், தெரியாத குலதெய்வம் அப்படின்றது நான்காம் இடமும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு பிரசன்ன ரீதியாக நாம் வந்து ஒரு குலதெய்வத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நான்காம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, அது சூரியனாக இருந்தால் அது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட, ஒரு சிவன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி தெய்வங்களாக இருக்கிறதுக்கும், ஒரு சந்திரன் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு அலங்காரம் இல்லாத ஒரு அம்மனாகவும், அதே போல் ஒரு யக்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமாகவும், ரேணுகா பரமேஸ்வரி இந்த மாதிரி தெய்வங்கள், புற்று தெய்வங்கள் இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கக்கூடியது. அதே போல் ஒரு செவ்வாய் அப்படின்னா மேஷத்தில் நமக்கு நான்காம் இடமாக அமைஞ்சுது அப்படின்னா அது முருகப்பெருமானாகவும், விருச்சிகத்தில் செவ்வாய் அமர்ந்தது அப்படின்னா அது துர்கையாகவும் நமக்கு அமையும். அப்போ ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு வந்து செவ்வாய் அப்படின்றது லக்னத்திற்கு நான்காம் இடத்துல, இல்லை லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல நமக்கு வந்து செவ்வாய் அப்படின்றது மேஷமாக அமையுது அப்படின்னா, அந்த இடம் அப்படின்றது நமக்கு வந்து முருகப்பெருமானே நமக்கு வந்து குலதெய்வமாக இருப்பார். அதே மாதிரி விருச்சிகத்தில் அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வம் துர்கை அம்மனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நம்மளுடைய குலதெய்வம் புதனாக இருந்தால் மகாவிஷ்ணுவாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அடுத்தபடி வந்து குருவாக இருந்தால் ஒரு ஜீவசமாதியாகவும் மகானாகவும், அதே மாதிரி வந்து அரைக்கண் மூடிய தியான ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களாகவும் இருக்கும். அடுத்தபடியாக சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமியாகவும் அலங்காரம் பொருந்திய தெய்வங்களாகவும் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சனி பகவான் காவல் தெய்வம், கருப்பசாமி, கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே நமக்கு காக்கும் கடவுளான காவல் தெய்வங்கள் அனைத்தும் சனீஸ்வர பகவானையே சாரும் அப்படின்றதுனால, சனி பகவான் அப்படின்றவர் வந்து எப்பவுமே காவல் தெய்வமாக, அடாதுடியான தெய்வங்களாக, இது வந்து ஒரு அசைவ சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து ராகு பகவானாக இருந்தால் பத்ரகாளி உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும். அதே மாதிரி வந்து சண்டி, சாமுண்டி, பிரத்திங்கரா இந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கக்கூடிய, பலி வாங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் கேதுவாக இருந்தால் ஞானமான, அறிவான, தெளிவான ஒரு தெய்வமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது கேது பகவான் அப்படின்றவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகமான ஒரு கிரகம், ஒரு சாத்வீகமான தெய்வத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த கேது பகவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இந்துக்கள் முறைப்படி நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்றதும் ஒரு முஸ்லீம் அப்படின்றதும் கன்வெர்ட் ஆகி அவங்க வந்து மாறி போகிறாங்க அப்படின்னும் போது, அவங்கவுங்களுடைய விதி அமைப்பின்படி இந்துக்களாக பிறந்து அவங்க கிறிஸ்டின் இல்லைனா முஸ்லீம் இல்லை வந்து கன்வெர்ட் ஆகி அவங்க போகிறாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து முஸ்லீம் மதம் பிடிச்சிருக்கலாம், அதேமாதிரி கிறிஸ்டின் மதம் அப்படின்றத பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ ராகு இருந்தது அப்படின்னா, மதம் மாறி கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நீங்கள் வந்து ராகு உட்காந்தா முஸ்லீமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது, லக்னத்திற்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னா கிறிஸ்டீனில் கன்வெர்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா நம்ம மதம் மாறுறது கூட நம்மளுடைய லக்னத்திற்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு ராகு கேதுக்கள் இருந்தது அப்படின்னா, முஸ்லீமாகவும் கிறிஸ்டீனாகவும் கன்வெர்ட் பண்ணால் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு குலதெய்வமாக நம்மளை காக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மதம் மாறி ஒரு கன்வெர்ட் ஆகி இருக்கக்கூடிய தெய்வங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ முதலாவதாக நமக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டு, நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நமக்கு வந்து இதுதான் குலதெய்வம்,
இப்படித்தான் நம்மளுடைய குலதெய்வோடைய அம்சம் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்திலையும், அதே மாதிரி தன்னுடைய அப்பா ஜாதகத்தில் தன்னுடைய ஐந்தாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் வைத்து நாம் குலதெய்வம் இதுதான் அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தபடியாக குரு பகவான் அப்படின்றவர் உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல வேணாலும் இருந்தாலும் குரு பகவான் ஆண் வீட்டில் இருந்தாருன்னா ஆண் குலதெய்வமாகவும் பெண் வீட்டில் இருந்தாருன்னா பெண் குலதெய்வமாக இருப்பதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட குலதெய்வமாகப்பட்டது நமக்கு மேக்சிமம் நமக்கு வந்து குரு பகவானே ஒரு குலதெய்வத்தை சுட்டி காட்டும் தெய்வமாக நமக்கு வந்து கிரகங்களாக நமக்கு அமைய பெறுது. அதனால் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் ஆண் வீட்டில் இருக்காரா பெண் வீட்டில் இருக்காரா அப்படின்றத பார்த்தணும். மேஷமாக இருந்ததுன்னா ஆண் வீடு, ரிஷபமாக இருந்ததுன்னா பெண் வீடு, மிதுனமாக இருந்ததுன்னா ஆண் வீடு, கடகமாக இருந்ததுன்னா பெண் வீடு, அடுத்தது சிம்மமாக இருந்ததுன்னா ஆண் வீடு, கன்னியாக இருந்ததுன்னா பெண் வீடு, துலாமாக இருந்ததுன்னா ஆண் வீடு, விருச்சிகமாக இருந்ததுன்னா பெண் வீடு, தனுசாக இருந்தது அப்படின்னா ஆண் வீடு, மகரமாக இருந்ததுன்னா பெண் வீடு, கும்பமாக இருந்ததுன்னா ஆண் வீடு, மீனமாக இருந்ததுன்னா பெண் வீடு. அப்போது நீங்கள் என்ன லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய லக்னமாகப்பட்டதுக்கு எத்தனாம் இடத்துல அந்த குரு பகவான் அப்படின்றது இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இப்போது பொதுவாக ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்திற்கு உங்களுடைய குரு பகவான் குலதெய்வத்திற்கு அனுகிரகம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல, எட்டாம் இடத்துல, பன்னிரெண்டாம் இடத்துல நமக்கு வந்து குலதெய்வமாக்கப்பட்ட குரு பகவான் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்துட்டாரு அப்படின்னா நமக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடையாது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக மேஷ லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானத்தை குறிக்கும். இந்த மாதிரி உங்களுடைய லக்னமாக அமர்ந்து அந்த இடத்துல குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தால் அவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கு. அதனால அந்த குலதெய்வத்தை நாம் வணங்கும் போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் சந்திப்போம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமெல்லாம் இது வந்து ஸ்திர லக்னம்னு பேர். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே நமக்கு வந்து குலதெய்வமான குரு பகவான் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி லக்னம் உள்ளவர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் சுத்தமாக கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த குலதெய்வ அனுகிரகம் நமக்கு வந்து இல்லை அப்படின்னும் போது நாம் ஒரு கோவிலுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணாலோ அடுத்தது ஆராதனைகள் பண்ணாலோ இல்லை குலதெய்வத்தையே நம்ம வீட்டில் கும்பிட்டாலோ கண்டிப்பாக நமக்கான ஒரு அந்த தெய்வம் நமக்கு நல்லதையே செய்யாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக மிதுனம், கன்னி, தனு, அதுக்கப்புறம் மீனம் இந்த மாதிரி ராசிகளில் பிறந்த லக்னமாக அமர்ந்த உங்களுக்கு இந்த இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா இப்போ மிதுன லக்னமாக இருந்து தனுசில் குரு பகவான் அமர்ந்தாலும் கன்னி லக்னமாக இருந்து மீனத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் மீன லக்னமாக இருந்து கன்னியில் குரு பகவான் அமர்ந்தாலும் தனுர் லக்னமாக பிறந்து மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் அது பாதகஸ்தானத்தை குறிப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லை என்பதே தலையாய கருத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் நேயர்களே, இந்த குலதெய்வம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்பது விதி. ஆனால் நமது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போதுதான் நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல் நம்மளுடைய அந்த குரு பகவான் மறைந்த நிலையில் இருக்கும்போது நாம் எப்படி வழிபட வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனதார நாம்
இதை தெரிந்து கொண்டால் நமக்கு நல்லதொரு மாற்றத்தை நினைத்து நம் ஏற்றத்தை நம்ம நினைத்ததை நடத்தி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்போது உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திலேயே பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு பகவான் லக்னத்திலேயே இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தை பார்த்தாலும் அவருக்கு குரு பகவானுக்கு 5, 7, 9, 10 இந்த மாதிரி பார்வைகள் உண்டு. இந்த இடத்தில் இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்த்தால் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே போல் உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துலேயோ அல்லது 3ஆம் இடத்துலேயோ உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சனி பகவான் அப்படின்றவர் வந்து உங்களுடைய லக்னத்தை 3ஆம் பார்வையாக பார்த்தாலும், 7ஆம் பார்வையாக பார்த்தாலும், 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் உங்களுக்கும் குலதெய்வ அனுகிரகம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வம் அப்படின்றது வந்து குரு பகவான் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் குரு பகவானை எடுத்துக்கணும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த குரு பகவானை சனி பார்த்தாலும், குரு பகவானோடு சனி குரு சேர்ந்தாலும், இல்லை இந்த இருவருமே சேர்ந்து உங்களுடைய பிறந்த கால லக்னத்தை பார்த்தாலும் குரு குலதெய்வமாக இருப்பதையும் சனி பகவான் குலதெய்வ அனுகிரகம் இருப்பதையும் சுட்டிக்காட்டும் அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது. அது நேர்களே, இந்த குலதெய்வம் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடவுளாக இருப்பதால் உங்களுடைய குலதெய்வம் தெரிந்தவர்கள் தினந்தோறும் உங்களுடைய இடத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது 8 மணியிலிருந்து 9 மணிக்கு தினந்தோறும் வழிபடுவது சிறப்பு என்பதை உங்களிடம் முன்வைக்கிறேன். அதே போல் உங்களுடைய குலதெய்வமாகப்பட்டதற்கு மாதம் ஒரு முறையோ, 6 மாதத்திற்கு 1 முறையோ அல்லது வருடம் 2 முறையோ நீங்கள் சென்று அந்த குலதெய்வத்திற்கு என்ன விதமான முறைகள் இருக்கோ அந்த முறையை நீங்கள் பின்பற்றி அந்த குலதெய்வத்தை வணங்கினால் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உண்டு பண்ணலாம். அதே போல் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது குடும்ப கட்டோ அல்லது குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு வரவிடாமல் தடுப்பதின் கட்டோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த கட்டை அவிழ்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தர நீங்கள் பாடுபட வேண்டும். இப்போது அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றத நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குலதெய்வம் யார் என்று தெரியும். அந்த குலதெய்வத்தினுடைய பெயர், குலதெய்வத்தினுடைய வழி, குலதெய்வம் ஆனா பெண்ணா, அந்த குலதெய்வம் நமக்கு கட்டில் இருக்கிறதா, யார் கட்டு போட்டார்கள், எவ்வளோ நாள் கட்டு போட்டார்கள், அந்த குலதெய்வம் நமக்கு வந்து ஏன் வேலை செய்யவில்லை என்பதை முழுமையாக சொல்லும். ஆக மொத்தத்தில் இப்போ நாம் வந்து நேரடியாக இந்த தொடர்பில் இருக்கும்போது தோஷங்களையும் சாபங்களையும் கோபங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனது குலதெய்வம் எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு என்று நினைத்தால் நீங்கள் அஷ்டமங்கல பிரசன்னம் என்பதை பார்த்தால் மட்டுமே உங்களுடைய குலதெய்வத்தின் முழு தெளிவான பதில் கிடைக்கும் என்பதை உங்கள் முன் வைக்கிறேன். நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த விதமான கோளாறுகள் இருந்தாலும் குலதெய்வம் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை உங்கள் முன் ஜோதிட ரகசியம் சேனல் வாயிலாக நாங்கள் சொல்கிறோம். இப்போது நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம் தெளிவாக துல்லியமாக உங்களுடைய பெயர் முதற்கொண்டு எங்களிடம் சொன்னால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்க காத்திருக்கிறோம் என்பதை உங்களிடம் முன்வைக்கிறேன். இப்போது நம்ம